கொந்தூர் பேச்சு குறித்து நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரைக்கு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் இவருக்கு வந்து இது சாதாரண விஷயம் இல்ல, கடும் எதிர்ப்பு தெரிவித்து இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் ஒரே வழக்கிற்காக பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அவர் மன்னிப்பு கோரியுள்ளார், எனவே வந்து போலீஸ் விசாரணை தேவையில்லை என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதி கூறுகையில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாயுடு சமுதாய பெண்கள் குறித்து அந்தப்புறம் குறித்து ஏன் இது போன்ற வெறுப்பு பேச்சை பேச வேண்டும். மேலும் வந்து மனுதாரர் கூறுகிறார், நடிகை வந்து ஒரு சமூக ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர், பொதுவெளியில் உள்ளார் என்று பல்வேறு சமூக கூறிவிட்டு இது போன்ற வெறுப்பு பேச்சை பேசுவதன் நோக்கம் என்ன? இது போன்ற தற்போது உள்ள சமூக ஊடக உலகில் இது போன்ற வெறுப்பு பேச்சுக்கள் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், எனவே வந்து இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் வந்து உச்ச நீதிமன்றம் இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை கேட்ட உடனேயே பேசியவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் பல வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. எனவே வந்து இந்த வெறுப்பு பேச்சு மற்றும் வந்து அந்தப்புறம் குறித்து ஏன் பேசினார், அதன் நோக்கம் என்ன என்பது குறித்து அவர் தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் வந்து பொது வெளியில் இவர் மன்னிப்பு கோரியுள்ளார் என்று மனுதாரர் கூறுகிறார், ஆனால் வந்து இவர் மன்னிப்பு கோரியதாக தெரியவில்லை. இவர் வந்து இவருடைய மன்னிப்பு கோரியது நியாயப்படுத்தும் வகையில் உள்ளது. எனவே வந்து இவரது அந்த பேச்சு குறித்து இவர் வந்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கோரியதை தொடர்ந்து வழக்கு விசாரணை 4:30 ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம். கருணாகரன், அதே போல கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர்கள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இந்த ஜாமீனானது கோரப்பட்டது? அதாவது வந்து நடிகை கஸ்தூரி தரப்பில் வந்து அவர் வந்து ஒரு பேச்சு பேசினார், மன்னிப்பு கோரியுள்ளார், ஆனால் வந்து அந்த நாயுடு சங்க தலைவர் சி கே ரெட்டி வந்து மிரட்டும் வகையில் பேசி பல பேசியதை தொடர்ந்து ஒரே நேரத்தில் பல்வேறு வழக்குகள் 24 7 மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவருக்கு மிரட்டல் வருகிறது, அவதூறு பேச்சுகள் அவரை வந்து கேட்க முடிகிறது. மேலும் வந்து அவர் வந்து பொதுவெளியில் மன்னிப்பு கோரியுள்ளார், எனவே வந்து மேலும் வந்து இவருக்கு வந்து இந்த வழக்கில் இவரை வந்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீதிமன்ற விதிகளுக்கு கட்டுப்படுவார், எனவே வந்து இவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். அதற்கு பிறகுதான் அவருடைய பேச்சை கேட்ட நீதிபதி, அவருடைய அந்த வீடியோவில் அவருடைய பேச்சை, அந்த குறிப்பிட்ட பேச்சை கேட்ட நீதிபதி தான் மேற்கண்ட கேள்விகளை எழுப்பி இது குறித்து குறிப்பாக இவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறியதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.